ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கும் மணி செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சூதாட்ட புகாரில் குருநாத் மையப்பனை பன்னாட்டு மட்டைப்பந்து வாரியம் ஏற்கனவே கண்காணித்து வந்ததாக தகவல். சூதாட்டம் பற்றி உடனடியாக விவாதிக்க வேண்டும் என இந்திய மட்டைப்பந்து வாரிய இணைச் செயலாளர் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தல். தங்கத்தின் விலை 10 கிராமுக்கு 2000 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய வணிக கூட்டமைப்பு தகவல். தருமபுரி அருகே கல்குவாரிக்கு பயன்படுத்த இருந்த 100 கிலோ வெடிமருந்து கொள்ளை, காவல்துறையினர் தீவிர விசாரணை. பெரம்பலூர் அருகே பேரூராட்சி தலைவருக்கு அடி உதை, கொலை மிரட்டல் விடுத்ததாக காவல்துறையில் புகார். அலைக்கற்றை வழக்கில் ஜூலை 8 தேதி முன்னிலையாக தயாளு அம்மாளுக்கு புலனாய்வுத்துறை நீதிமன்றம் ஆணை. தமிழகத்திற்கு தேவையான அதிகமான தண்ணீர் திறந்துவிட்டதற்கு ஆதாரம் இருப்பதாக கர்நாடக அமைச்சர் பாட்டீல் தகவல். 25 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த கால அவகாசம் போதாது என தனியார் பள்ளிகள் சங்கம் குற்றச்சாட்டு. தருமபுரி அருகே சோழக்கோட்டையில் மருத்துவர் ராமதாஸ் உயர்நிலைப்பள்ளி 10ஆம் வகுப்பில் 95 விழுக்காடு தேர்ச்சி. காங்கிரஸ் தலைவர் ஜெகதீஷ் டைட்லர் மீதான சீக்கியர் கலவர வழக்கை மீண்டும் விசாரிக்க கோரிய மனு தள்ளுபடி. ஆச்சி ட்வின் பெட் நான்வெஜ் பிக்கிள்ஸ் வழங்கிய மணி செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.